ஜோவிஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் உடன் க்ளோ நேச்சுரலி. யாராலையும் முடிக்க முடியாத எத்தனையோ ப்ராஜெக்ட்டு நீங்க ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கீங்க. இதையும் நீங்க ஒருத்தராவே பண்ணிடுவீங்க. இருந்தாலும் என்னோட ஹெல்ப்பும் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேக்குறேன். என்ன நடந்துச்சு, ராஜேஷ் உயிரோட இருக்காரா இல்லையான்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீ ஒண்ணு செஞ்சு கிழிக்க வேணாம், வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே போதும். ஏற்கனவே நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் வீடு இந்த நிலைமையில இருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு பொறுக்கல. விக்ரம எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அவங்க அத்தைங்க நாங்க இருக்கோம். விக்ரம வெளியில கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன செஞ்சீங்கன்னு நான் சொல்லட்டா? நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்களா? ஒரு தப்ப சரி செய்யறேன்னு அது தலையில இன்னொரு தப்ப தூக்கி வைப்பீங்களா? ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? பேசாதீங்க. ஒரு தப்ப பண்ணிட்டு எப்படி உங்களால சத்தமா பேச முடியுது? யாரு தப்பு பண்ணுது? என்ன தப்பு பண்ணாங்க நீ இப்படி குதிக்கிற? நீங்க பண்ண தப்புக்கு உங்க மேல கம்ப்ளைண்டே கொடுத்து ஜெயில போடணும். அது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் தூக்கி ஜெயில போடு. அதுக்கு தானே வந்திருக்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. புதுசா நீ என்ன சொல்லிட போற? என் பையன் மேல பழிய தூக்கி போட்ட மாதிரி இப்ப என் தங்கச்சிங்க மேல குற்றம் சொல்ல போற, அதானே? ஓ அப்படியா? அத சொனாலி, உங்க தங்கச்சிங்க சோனாலிக்கு லஞ்சமா கொடுத்தது. நீங்க தான் போலீஸ் ஆச்சே, இப்ப சொல்லுங்க, லஞ்சம் கொடுத்தவங்க ஜெயிலுக்கு போகணுமா போக வேணாமா? விக்ரம் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்தையும் சுபாஷ் தான் செஞ்சாருன்னு சொல்ல சொல்லிருக்காங்க. உங்க பையன் தப்பே பண்ணலனா எதுக்கு இவங்க போய் லஞ்சம் கொடுக்கணும்? ஒருவேளை உங்க பையன் தப்பே பண்ணலனா கூட இவங்க பணத்தை கொடுத்து அவர்தான் தப்பு பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்க உங்க பையனுக்கு நல்லது பண்ணல, ஏற்கனவே நடந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து இருக்காங்க. இனியா, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்க பொண்ணுக்கு யாராவது இப்படி விடாம மயக்க மருந்து கொடுத்து அடைச்சு வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு டோஸ் ஜாஸ்தியா இருந்தா கூட உயிரே போயிருக்கும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் மனசாட்சிங்கிறது மருந்து கூட கிடையாதா? இனியா, ஏதோ நடந்து போச்சு, விடுமா? விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கல்ல? எதுவுமே தெரியாத மாதிரி நின்னு வேடிக்கை பாக்குறாரே உங்க வீட்டுக்காரரு, அவரை முதல்ல விட்டு கொடுக்க சொல்லுங்க. அவரு திருந்தனா இந்த வீடே சரியாகும். அவரு தப்பு தப்பா வளர்த்ததுனாலதான் அவர் பையன் ஜெயில இருக்காரு.
இதுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நின்னுட்டு இருக்காரு பாருங்க. அவரை மாற சொல்லுங்க, அவரோட ரெண்டு தங்கச்சிங்களையும் திருந்த சொல்லுங்க. இத்தோட நிறுத்திக்கோங்க. இப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்துதான் அவரை வெளியே கொண்டு வரணும்னு ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் உயிரோட இருக்கிறது உண்மைனா அவர் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாத்துப்ப? நீ ஏன் ஜெயில தூக்கி போடுவ? நீ ஏன் வெளியில அடிப்பியா? உன் குரங்கு வித்தை எல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் இல்ல. இத பார், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அனாவசியமா சோதிச்சு பார்க்காத. என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவன் வரட்டும், அவன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளறனா இல்லையான்னு பாரு. உங்களால முடிஞ்சா அத செஞ்சு பாருங்க. விக்ரம் கொலை பண்ணாருன்னு நான் தான் அவரை ஜெயில தூக்கி வச்சேன். அப்படி அவர் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சது அத ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வர பொறுப்பு எனக்கு இருக்கு. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வா சொன்ன. இருந்தீங்கன்னா
கொஞ்சம் வெளியே வாங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன பொண்ணு பண்ணிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னோட வீட்டுக்காரர் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். இது பாருங்க. இவருதான் நான் தேடி வந்த ஆளு. இவரு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு நான் கொண்டு போய் ஒப்படைச்சாதான் என் புருஷன் வெளியே வருவாரு, இல்லனா அவரை தூக்குல போட்டுருவாங்க. அதனாலதான் நான் தேடி வந்தேன். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். இங்க பாரு, இந்த காட்டுக்குள்ள வெளியாளுங்க யாரும் வரக்கூடாது. அப்படி வெளியாளுங்க யாராவது உள்ள வந்தா உன்னை கொன்னுடுவாங்க. இங்க இருந்து ஓடிடு. இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ். கேக்கலாமா? ராஜேஷ பத்தி அவர்கிட்ட போய் விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐயா ஐயா யார் நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற இந்த காட்டுல இவர் எங்கேயாவது பாத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தரோட உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உயிரை காப்பாத்துறது என் வேலை இல்ல. உயிர் போன சடலத்தை எரிக்கிறதா என் வேலை. ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க. இப்படியே நேரா போனா வலது பக்கம் திரும்பும் போது ஒரு வைத்தியர் வீடு வரும். அவர்கிட்ட கேளு, எல்லா விவரமும் சொல்லுவாரு. அப்போ இவரை இந்த காட்ல பாத்திருக்கீங்களா? போய் தொலை, அங்க போய் கேளு, போ சொல்றல்ல. போமா. Oh.
வைத்தியர்கிட்ட கேட்டா ராஜேஷ் பத்தின உண்மை ஏதாவது தெரியும். இந்த மூலிகை தானே? ஐயா வணக்கங்கய்யா. யாருமா நீ? இந்த காட்டுக்குள்ள வெளியாளுங்கெல்லாம் வரக்கூடாது. இல்ல, வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சொல்லுமா, நீ யாரு, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க? ஐயா, என்னோட வீட்டுக்காரரு ஒரு போலீஸ் ஆபீசர். அவரு தப்பு பண்ணிட்டாருன்னு நான் தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். ஓ, இவரோட பேரு ராஜேஷ். இவரை கொலை பண்ணிட்டுதான் நினைச்சுதா நான் என் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். இவர் உயிரோட இருந்தாருன்னா என் வீட்டுக்காரர் வெளியே வந்துருவாரு, இல்லனா அவரை தூக்குல போட்டுருவாங்க. செய்யாத தப்புக்கு அங்க ஒருத்தர் தூக்கு தண்டனை அனுபவிச்சிட கூடாது இல்லையா? நீங்க ஒரு வைத்தியர், உயிரோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இவரை தெரியுமான்னு மட்டும் சொல்லுங்க. இவர் தானம்மா தெரியுமா? வேணே போய் ஒரு சம்பள மோர் எடுத்துட்டு வா. ஐயா ஐயா, மோர்லாம் வேண்டாங்க ஐயா. இவர் எங்க இருக்காருன்னு சொன்னா மட்டும் போதும். இருமா, முதல்ல மோர் எடுத்துட்டு வரட்டும், அத குடி, அப்புறமா சொல்றேன். இல்ல ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, அவரை பார்த்தே நீங்கல்ல. சொல்றேம்மா சொல்றேன். இந்தாம்மா இந்த மோர குடி. தேங்க்ஸ். வாங்கிக்கம்மா. ராஜேஷ் உயிரோட இருக்கான்னு சொன்னதுலயே எனக்கு பாதி தெம்பு வந்துருச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்யா? சொல்றேம்மா. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ராத்திரி நேரத்துல எங்க ஆளுங்கெல்லாம் தேன் எடுக்க போயிருந்தாங்க. அப்போ கொம்ப வச்சு குழி தோண்டி எப்ப பணத்தை புதைக்கிறது? இதெல்லாம் நடக்கிற கரையுமா அது? நீ என்னடா பணத்தை தூக்கிட்டு வந்து போட்டுக்காங்க? யோ, அங்க பாரியா, அவர் சாகல் உயிரோட தான் இருக்காரு. வாங்கடா போய் காப்பாத்தலாம். அவங்க அவன் செத்து போயிட்டான் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு இங்க தூக்கிட்டு வந்தாங்க. நான் தாமா வைத்தியம் பார்த்தேன். குடிப்பா தம்பி, ரொம்ப கசப்பா இருக்கும், குடிப்பா. உடம்பு வலியும் காயமும் சீக்கிரமா குணமாகும். குடிப்பா குடிப்பா குடி. நானும் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தேன். நான் கொடுத்த ஒவ்வொரு மூலிகையும் கசப்புன்னா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. தான் குணமாகணுங்கிறதுக்காக கசப்பையெல்லாம் சகிச்சுக்கிட்டு மருந்த சாப்பிட்டான். அதனால சீக்கிரமாவே குணமாயிட்டான். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்பா, நீ முழுசா குணமாயிட்ட. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ உயிர் பொழைச்சல்ல, அதுவே போதும்பா. ஐயா, நான் எப்படி இங்க வந்தேன், என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. யாரோ உங்களை அடிச்சு கொண்டு வந்து காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. எங்க ஆளுங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்தாங்க. நான் தான் உங்களுக்கு மூலிகை மருந்தெல்லாம் கொடுத்து குணமாக்கினேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாப்பா, வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
எனக்கு சமீபத்தில் நடந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என் மனைவி ரொம்ப துக்கத்துல இருப்பா. அவ முன்னாடி நான் உயிரோடு போய் நிக்கணும். நான் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் இங்கிருந்து கிளம்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும். பாட்டு பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிப்பா. ராஜேஷ் உயிரோட இருக்க. தன் மனைவியை பார்க்கணும்னு சொன்னதுனால நானும் அவரு குணமாயிட்டாருன்னு அனுப்பி வச்சிட்டேம்மா. அவர் கிளம்பி ஒரு வாரம் ஆச்சேம்மா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்